வணக்கம், அன்புடன் உங்கள் இன்டாக் கோபி. இந்த வீடியோவில் படித்த மாணவன் உணவு பால் டெலிவரி செய்கிறான். அதை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளுடன் கலந்து உரையாடுகிறான். வாங்க போகலாம். என் பெயர் சுரேஷ். நான் பிகாம் காமர்ஸ் படித்துள்ளேன். நான் காலையில் 4 மணிக்கு எழுந்து பால் டெலிவரி செய்ய கிளம்புவேன். அங்கே உள்ள ஒரு டீ கடையில் டீ குடித்துவிட்டு நேராக பால் டிப்போக்கு செல்வேன். அங்கு பால் பிக்கப் பண்ணி கொண்டு நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அங்குள்ள செக்யூரிட்டியிடம் கழுத்து போட்டுவிட்டு உள்ளே உள்ள 14 ஃப்ளோர்களில் ஒரு ஃப்ளோர்களாக பால் சப்ளை செய்துவிட்டு கிட்டத்தட்ட 8 மணி வாக்கில் முடிந்துவிடும். அதன் பிறகு வீட்டிற்கு வந்து முகத்தை கழுவி விட்டு அதை சாப்பிட்டுவிட்டு திரும்ப ரெடியாகி விடுவேன். ஆர்டர் வந்தவுடன் நேராக அதை ஹோட்டலுக்கு போய் பிக்கப் பண்ணி கொண்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு செல்வேன். அங்கே ஒரு செக்யூரிட்டியிடம் கையெழுத்து போட்டுவிட்டு உள்ளே 14 அடுக்கு மாடியில் 13 அடுக்கு மாடிக்கு நேராக சென்று அந்த உணவை டெலிவரி செய்வேன். அடுத்த ஆர்டர் வந்தவுடன் நேராக அந்த ஹோட்டலுக்கு போய் பிக்கப் செய்து கொண்டு நேராக அந்த வீட்டிற்கு போவேன். வீட்டின் கதவை தட்டினவுடன் ஒரு பெரியவர் வந்தார். பெரிய வந்தவுடன் வாங்க தம்பின்னு சொல்லி அதை வாங்கிக் கொண்டு எனக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் 10 ரூபாய் கொடுத்தார். தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். 2வது ஆர்டர் வந்தது நேராக போய் அங்கே பீஸாவை கடையில் பிக்கப் பண்ணி கொண்டு நேராக அதை கஸ்டமரை எடுத்து சென்றேன். அது அப்பார்ட்மெண்ட்டில் 12வது ஃப்ளோரில் உள்ளது. அதை எடுத்துக்கொண்டு சென்று கொடுத்தவுடன் அவர் ஆறிவிட்டது, எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார். அன்றைக்கு எனக்கு 250 ரூபா போய்விட்டது. அடுத்த ஆர்டர் வந்து நேராக அந்த ஹோட்டலுக்கு போய் பிக்கப் பண்ணி கொண்டு நேராக அது பிஜி ஹாஸ்டலுக்கு செஞ்சேன். அது ஆண்கள் பிஜி ஹாஸ்டல். பிஜி ஹாஸ்டல் கதவை தட்டினேன். அங்கே உள்ள பசங்க கதவை திறந்தவுடன் அரைங்குறையமாக நின்றார்கள். அப்புறம் சொல்லி என்ன குரு, என்ன சாப்பாடாக கொண்டு வந்திருக்கேன், ஆமாம் குரு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு நேராக வந்துட்டேன். ஆனால் எப்படிங்க குறைஞ்சது 30-40 டெலிவரி பண்ணுவேன். ஒரு ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டருக்கு நான் செல்லும்பொழுது போகும் வழியிலே ஒரே மழை. அதை அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு போய் பிக்கப் பண்ணி கொண்டு வரும் வழி ஒரே சிக்னல் மழை. அதை கடந்து வரும்பொழுது மிகவும் லேட்டாகி அந்த கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கும்பொழுது அந்த கஸ்டமர் என்ன அங்கே அவ்வளோ லேட்டுன்னு செமையாத்தினா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிவிட்டது. அப்புறம் வந்துவிட்டு எல்லா வேலையும் கஸ்டம்னு எங்கள் அப்பா சொல்வார். அப்புறம் சரியதில் எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் எடுக்கிறதுக்கு நேராக டீ கடையில் போய் உக்காந்துக்கிட்டு ஒரு டீ ஆர்டர் பண்ணி வேறு எதுவும் தப்பாக பண்ண மாட்டேங்க டீ ஆர்டர் பண்ணி குடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கு நான் திடீர்னு ஆர்டர் வந்துடும் கிளம்பிடுவேங்க. எங்கள் ஆர்டர் ஒரு 7 கிலோமீட்டருக்கு அப்பால் கொடுப்பார்கள். இந்த ஆர்டரை மிகவும் தொலைவில் கொடுத்து விட்டார்கள். அதை பிக்கப் பண்ணுவதற்கு ஒவ்வொரு ஹோட்டலாக ஏறி இறங்கி 3 ஐட்டங்களை பிக்கப் பண்ணி நேராக எடுத்துக்கொண்டு போய் அந்த கஸ்டமரிடம் கொடுத்தேன். அவர் என் கஷ்டத்தை பார்த்து எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாருங்க. ஒரு வழியாக மத்தியானம் வந்துவிட்டது. நேராக வீட்டிற்கு போய் சாப்பிட்டு விட்டு சிறிது படுத்து டக்கு நின்று கிளம்பி விட்டேன். எல்லா வேலையும் கஷ்டம்னு எங்கள் அப்பா சொல்வார். அப்புறம் சரியதில் எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் எடுக்கிறதுக்கு நேராக டீ கடையில் போய் உக்காந்துக்கிட்டு ஒரு டீ ஆர்டர் பண்ணி வேறு எதுவும் தப்பாக பண்ண மாட்டேங்க டீ ஆர்டர் பண்ணி குடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஜிஸ்டர் எடுப்பேன். அதுக்கு திடீர்னு ஆர்டர் வந்துடும் கிளம்பிடுவேங்க. எங்கள் ஆர்டர் ஒரு 7 கிலோமீட்டருக்கு அப்பால் கொடுப்பார்கள். இந்த ஆர்டரை மிகவும் தொலைவில் கொடுத்து விட்டார்கள். அதை பிக்கப் பண்ணுவதற்கு ஒவ்வொரு ஹோட்டலாக ஏறி இறங்கி 3 ஐட்டங்களை பிக்கப் பண்ணி நேராக எடுத்துக்கொண்டு போய் அந்த கஸ்டமரிடம் கொடுத்தேன். அவர் என் கஷ்டத்தை பார்த்து எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாருங்க. ஒரு ஆர்டர் வந்து நேராக ஜூஸு கடைக்கு போனேன். அவர் மேங்கோ ஜூஸ் வேணுமாம். அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணி கொண்டு போய் அவரிடம் அந்த மேங்கோ ஜூஸை சேர்த்தேன். மேங்கோ ஜூஸின் விலை 40 ரூபாய், எனக்கு டெலிவரி சார்ஜ் 30 ரூபாய். எந்த அளவு நம்ம நாடு உயர்ந்து விட்டது பாருங்கள். கொரோனா வந்தது நல்லதாக போச்சு. இந்த ஆர்டர்களை பிக்கப் பண்ணி செக்யூரிட்டி கழுத்து போட்டு அங்கேயே முன்னாடியே கேட்டிலே கொடுத்து விடுவோம். எங்களுக்கு போக வேண்டிய வேலை கிடையாது. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி விடுவோம். கொரோனா வந்துச்சுங்க, உனக்கு நல்லதாக போச்சுங்க. இந்த வேலையை போனாலும் கஷ்டங்க. நம்மளுக்கு மேல் அதிகாரி வேலையை வாங்க டென்ஷன் வரும். ஆனால் இந்த மாதிரி இல்லை, எந்த வேலையும் கஷ்டந்தேங்க. வேலை கொடுத்த அந்த பால் நிறுவனத்திற்கும் அந்த உணவு நிறுவனத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். எனக்கு நேரம் ஆச்சு. நன்றி. 9 ஆகிப்போச்சு, மணி முடிஞ்சு. இதோடு போய் நான் வீட்டில் போய் கை காலை கழுவிட்டு சாப்பிட்டு படுத்துருவேன். அன்புடன் வணக்கம் சுரேஷ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் லிண்டா கோபி. இந்த வேலையை போனாலும் கஷ்டங்க. நம்மளுக்கு மேல் அதிகாரி வேலையை வாங்க டென்ஷன் வரும். ஆனால் இந்த மாதிரி இல்லை, எந்த வேலையும் கஷ்டந்தேங்க.